ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். அந்த பட்டுக்கோட்டை போனதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வேறு லெவலில் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறோம். செம ஜாலியாக இருக்குல்ல இந்த மாதிரி போகிற ஒரு ஃபீலிங்கு, என்ன சொல்கிறது, வேறு லெவல், வேறு லெவல் தான். நமக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப்னால் தான் ரொம்ப பிடிக்கும். அது இப்போ எதிர்பாராத விதமாக நடக்குது, அதனால் இந்த ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு 500 ருபீஸுக்கு நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இப்போ ரேட்டும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் ஒரு 500 ருபீஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ போயிட்டே இருக்கோம். வந்து இன்னைக்கு வந்து பாண்டி போகிறோம். பட்டுக்கோட்டையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறோம். சும்மா என்ஜாய் பண்ணுறோம். நம்ம ஃப்ரெண்டை நம்ம வந்து பார்த்தாச்சு. இங்கே நம்ம ஃப்ரெண்டு வர்றாரு, அவரை பாருங்க. பார்த்துட்டு நம்ம அவரோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். இல்லை, நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து லாக்டவுன்னால வந்து அவரை வந்து பார்க்க முடியல. இப்போ பாண்டி போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்ட்டு நாங்கள் வந்து இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா போகிறோம். இங்கேருந்து பைக்லாம் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். நம்ம இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணதே எதுக்குன்னா, இந்த ட்ரிப்பு வந்து நம்ம மறக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டோட போகிறேன், என் ஃப்ரெண்டோட முத முறையாக ஒரு ட்ரிப்பு இது. நம்ம லைஃப்பில் மறக்கக்கூடாமல் ஒரு ட்ரிப்பாக இருக்கணும். அதனால தான் இந்த பாண்டியை நாங்கள் சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா பாண்டியே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வருது. எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னு தெரில. கண்டிப்பாக நம்ம நைட்டும் இப்போ இங்கேருந்து ஒரு 3:00 நாங்கள் நம்மளோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து நம்ம எத்தனை மணிக்கு அங்கே போய் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு தெரில. நம்ம ட்ரிப்பு பார்ப்போம். மன்னார்குடி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கும்பகோணம். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற லைன், அதான் ரோடு. இப்போ வந்து நமக்கு 3:00னால இங்கே வெயில் ரொம்ப ரொம்ப சன்லைட் ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு 6:00 ஆயிடுச்சுன்னா செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போயிட்டுருக்கோம் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகணும்னு ரொம்ப நாளாக நம்மகிட்ட ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ நம்ம வந்துட்டோம் பாருங்கள். இது என்ன மன்னார்குடியா? இல்லைப்பா இல்லைப்பா இல்லைப்பா, நெக்ஸ்ட்டு ஊர், நெக்ஸ்ட்டு ஊர். இது மன்னார்குடி இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். போங்க போங்க போங்க. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பே நம்ம ட்ராவல் பண்ண இது பண்ணோம். ஏன்னா இது ஒரு நம்ம லைஃப்லேயே ஒரு இதெல்லாம் ஒரு ஜாலி மூமெண்ட்டுங்க. வீட்லேயே எவ்வளோ நாள் தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மன்னார்குடியை ரீச் பண்ணிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கும்பகோணம். அந்த கும்பகோணத்தில் டிகிரி காப்பின்னா கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்டிப்பாக இங்கே காப்பி குடிக்கணும்னாலும் ஒரு டீயாவது குடிச்சிட்டு போகலான்ருக்கோம். அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ட்ரிப் அப்படியே ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம். ரோடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோடு. இப்போ தாங்க தோணுது இந்த மாதிரி ஒரு சாங்கெல்லாம் நமக்கு. ஒரு மனம் ஒரு மனம் எதை நானும் கேட்கிறேன். வேற லெவலில் இருக்குல்ல அந்த சாங்கு. இந்த மாதிரி போகிற நேரத்தில் ஒரு ஹெட்செட்டை போட்டு மாசம் அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டு போனால் ஒரு என்ஜாய்மெண்ட் தான். நக்கு செத்தப்பையில முஞ்சி மோரையும் வரும், முஞ்சி மோரையும் பண்ணி பயிரலாம். வேற மாதிரி இருக்கும் அந்த சாங்கெல்லாம் கேட்டு போனால் ஃபீலிங் வேற லெவல். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த வயல்லாம் பார்த்துட்டு போகல, அது ஒரு ஃபீலிங்க. அந்த ஃபீலிங்க்கும் இந்த சாங்குக்கும் வேற வேற லெவல்ல இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு குளம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏதோ இந்த பைக் வந்து அங்கே வரைக்கும் ஒரு போயிருமோ ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கண்டிப்பாக இந்த பைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 4:30 இருக்கும், போயிட்டே இருக்கும். இது ஒரு கிளிப் தான், எப்படி பார்த்தாலும் ஒரு 170 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன், 170 கிலோமீட்டர் வரும். இன்னும் கும்பகோணம் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் தானா, அந்த 38 கிலோமீட்டர் கும்பகோணம் போயாச்சுன்னா ஒரு டிகிரி காப்பியை போட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி குளத்துக்குள்ள கோயிலை பார்க்க வேற லெவலில் இருக்குல்ல. மன்னார்குடி இதை தாண்டி வந்தாச்சு, ஒரு இடத்துல வந்து நம்ம டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இப்போ நம்ம இங்கே டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு கடையில் பார்த்து அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம், பார்ப்போம் என்னென்ட்ருக்குன்னு. நம்ம அந்த கடையில் வந்து ரெண்டு காஃபி வாங்கியாச்சு, காஃபி சாப்பிட்டு அப்புறம் போகலான்னு. இந்த கடையில் எல்லாமே இருக்கு போல இருக்கு. இங்கே வந்து சுண்டல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், சுண்டல் வாங்கினோம். நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு சுண்டல் வாங்கினப்பில் சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு. கும்பகோணம் 30 கிலோமீட்டர் தான். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆறு நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆறு. அதனால் வந்து நமக்கு சூப்பராக கூலிங்காக இருக்குது போகையில். பாதி தூரம் வந்தாச்சு, தச்சம் பிடிச்ச போகாச்சு. ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். 150 கிலோமீட்டர் போயிட்டோம்னா பாண்டிச்சேரி வந்துடும். இப்போ ஒரு ஸ்டே பண்ணோம் ஒரு இடத்துல, ரொம்ப தூரம் வந்தோன்னே ஒரு ரொம்ப வண்டியிலே வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம், போவோம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நம்ம வந்தோன்னே பார்த்தீங்கன்னா டைமும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கூகுள் மேப்பில் வந்து ஒரு கிலோமீட்டர் காமிக்குது, ஆனால் அந்த அவ்வளோ டயத்தில் கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம சேர முடியல. இங்கேருந்து நான் வரையில் கூட கும்பகோணம் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம்னு இருந்துச்சு, ஆனால் நம்ம லேட்டாக தான் இங்கே வந்தோம். இப்போ வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இந்த கோயில் வேறு லெவலில் இருக்குது, மேலே இருக்குது. நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கு, ரொம்ப பள்ளமாக இருக்குது. கும்பகோணம் வந்து இப்போ நம்ம கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணத்தில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், டிராஃபிக்கை தாண்டி போகணும். சிட்டிக்குள்ளே போயிட்டு தான் அப்புறம் வெளில போகணும். சிட்டிக்குள்ளேயே இருக்கிறோம், இப்போ சிட்டிக்குள்ளே தான் போயிட்டே இருக்கோம். ரொம்ப 8 மணியாக இருந்ததுனால எல்லாம் வெளில என்ன வீட்டுக்கு போகாமல் இருக்காங்க, அதனால் ரொம்ப இதாக இருக்குது. நம்ம கும்பகோணத்துக்கு அவுட்டர்லேயே வந்து டீ சாப்பிட்டோம், ஏன்னா வந்து இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னா அவுட்டர்லேயே சாப்பிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. கும்பகோணத்தை தாண்டி இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரே பைபாஸ் தான், நெக்ஸ்ட்டு கடலூர், அடுத்து கடலூர் தாண்டி பாண்டிச்சேரி. எப்படி பார்த்தாலும் ஒரு 140 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், 140 கிலோமீட்டர் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு பைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கல, எப்படியோ போயிட்டால் வேறு லெவலில் இருக்கும். அந்த பைபாஸ் போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று வரும், அந்த செக் போஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், நமக்கு மேப்பில் வந்து அது காட்டுது. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. இப்போ அந்த செக் போஸ்ட்டு தான் இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், செக் போஸ்ட்டை தாண்டி போகிறோம். இங்கேருந்து ஒரு ரைட் கட் பண்ணால் ஒரே ரூட் தான், ஒரே ரூட்டு. அப்புறம் அதில் வந்து கடலூர் போவோம், கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி தான். இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரே வண்டியாக ட்ராவலாக இருக்குது இந்த இடம், ரொம்ப டிராஃபிக்கான இடம்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இந்த டீ சென்னை சிரிச்சு தான் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், ஆனால் ஒரே ட்ராவலாக இருக்குது. மச்சான் பார்த்துக்க, திருச்சி சென்னை சிதம்பரம் 3 ரூட்டில் எங்கே மச்சான் போகிறது? சிதம்பரமா? ஆமாம், சிதம்பரம் ரூட்டில் அங்கே கட் ஆகணும்னு நினைக்கிறேன். நக்கு செத்த தலைவரே சொல்லிட்டாரு.